இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு பொது காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்குமே தெரியும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நம்முடைய இந்திய நாட்டினுடைய மறைசாட்சி புனித ஜான் தி பிரிட்டோ என்று சொல்லப்படுகிற புனித அருளானந்தருடைய விழாவைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்கிற ஒரு காரணத்தினால் இந்த விழா கொண்டாடப்படுவதில்லை. மாறாக இந்த நாள் என்பது இந்திய திருச்சபைக்கு மிக முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஓரியூரில் இருக்கிற புனித ஜான் தி பிரிட்டோ என்று சொல்லப்படுகிற புனித அருளானந்தருடைய அந்த திருத்தலத்தை மைனர் பசிலிக்கா என்று சொல்லப்படுகிற அந்த பேராலய அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்திய சேசு சபை குருக்களுடைய பாதுகாவலராகவும் மதுரை உயர் மறை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலராகவும் புனித அருளானந்தர் இருக்கிறார். இந்த புனித அருளானந்தருடைய பரிந்துரையால் நாம் அனைவருமே நற்செய்தியின் சாட்சிகளாய் மனத்திடத்துடன் வாழ அவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, கடந்த 2 வாரங்களாக இறை வார்த்தையின் ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு பிறகு போன வாரம் இறை வார்த்தையை அறிவிப்பவர்கள் எத்துணை அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும், இறை வார்த்தையை எந்த அதிகாரத்தோடு நம்ம அறிவிக்க வேண்டும் என்கிற செய்திகளைத்தான் கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு அழகான பாடம், நற்செய்தி அறிவிப்பு பணியில் குணமளிக்கும் பணி என்பது மிக முக்கியமான ஒரு பணி. நான் எப்பொழுதெல்லாம் மருத்துவமனைக்கு செல்கிறோனோ அங்கு இருக்கிற மருத்துவர்களையும் அல்லது செவிலியர்களையும் பார்த்து நான் மனமுருக அவர்களுக்கு நன்றி சொல்கிற நேரத்தில் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு கருத்து என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவினுடைய நற்செய்தி பணியில் இந்த குணமளிக்கும் பணி என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்திருக்கிறது. உடல் உள்ள குணமளித்தல் என்பது மனிதர்களுக்கு மிகவும் அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஆகவே குணமளிக்கிற பணியில் இருக்கிற நீங்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள், இயேசுவினுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்கள் என்று அடிக்கடி சொல்லுவேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த குணமளிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிற அரு சகோதரிகள், அரு தந்தையர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றிகளை இந்த அருமையான தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மன உளைச்சலை தருகிற ஒரு பணி தான் இந்த மருத்துவ பணி. இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் உங்களிடத்தில் வலியோடும் வேதனையோடும் வந்து உங்களை பார்த்து கடவுளாக நம்பி கேட்குறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று சொல்கிற நேரத்தில் பல மருத்துவர்கள் செவிலியர்கள் தாழ்ச்சியோடு சொல்லுவார்கள், நாங்கள் வெறும் மருந்து மாத்திரையை மட்டும்தான் கொடுக்குறோம், ஆனால் குணமளிப்பவர் கடவுள் மட்டும்தான் அப்படி என்று தாழ்ச்சியோடு சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, குணமளிக்கிற பணி அப்படி என்று சொன்னேன். இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய உடல் உள்ள நலத்திற்காக, உடல் உள்ள குணமளித்தலுக்காக, குணம் பெறுவதற்காக இறைவனிடத்தில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியையும், குணம் பெற்றவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு குணமளிக்கிற பணிகளை ஈடுபட வேண்டும் என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு முதல் செய்தியாக சொல்லித்தருகிறார். 2வது ஒரு செய்தியாக, குணம் பெற வேண்டுமென்றால், மற்றவர்களுக்கு குணமளிக்க வேண்டுமென்றால், அடிப்படையாக உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு கூடிய இறை வேண்டல். இவை இரண்டுமே இன்றைக்கு உண்மையான உடல் உள்ள குணமளித்தலை தரும் என்கிற 2வது செய்தியையும் இறைவன் இன்றைக்கு புரிந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு நெருக்கமான திரு தூதர்களோடு புனித பேதுரு சீமோன் அவர்களுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அங்கே அவருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்திருந்ததாகவும், பிறகு அவருக்கு இயேசு குணமளித்ததையும், அதற்கு பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்ட பலர் இயேசுவிடத்தில் குணம் பெற முண்டியடித்து கொண்டு வந்ததாகவும், பிறகு நமது ஆண்டவர் இயேசு தனிமையான இடத்திற்கு சென்று இறை வேண்டலில் ஈடுபட்டார், பிறகு நற்செய்தி அறிவிக்கிற பணிக்காக அவர் செல்ல வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தையும் இன்றைக்கு உரைத்ததாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களை, இயேசுவினுடைய பணிகளில் மிக முக்கியமான பணி நற்செய்தி பணி.
இரண்டாவது பணியாக குணமளிக்கிற ஒரு பணியை நம்ம பார்க்கிறோம். இயேசுவினுடைய இந்த இரண்டாவது பணியாகிய குணமளிக்கிற பணியில் தீ ஆவிகளிடமிருந்து இயேசு குணமளித்த ஒரு செய்தியையும், உடல் நோயிலின்று அவர் குணமளித்த செய்தியையும், அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு மறுவாழ்வு அளித்த செய்தியையும், மிக முக்கியமாக உடல் உள்ள நோய்களிலிருந்து இறைவன் குணமளித்ததையும் பல்வேறு இடங்களில் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, எங்களுடைய சலேசிய வாழ்க்கையில் இரண்டு சலேசிய குருக்கள், அவர்கள் இருவருமே மருத்துவத்துறையாலும் மருந்துகளாலும் கைவிடப்பட்டவர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். இருந்தாலும் அவர்களுக்கு இருந்த இறை நம்பிக்கை, தொடர் ஜெபம் இவற்றின் காரணமாக மறுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும் நற்செய்திகளாய் இன்றும் வாழ்ந்து இறை அரசை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நம்மில் பலருக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் முதல் வாசகத்தில் யோபு புத்தகத்திலிருந்து நம்பிக்கையற்றவர்களுக்கு இறைவன் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருப்பதாக எண்ணங்கள் தோன்றும். அன்புமிக்கவர்களே, உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறைவன் நம்முடைய அருகில் இருக்கிறார், அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்கிற எதிர்நோக்கும் நம்பிக்கையும் அவர்களை வழிநடத்தும். எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதாவது, நோயுற்றவர் ஒருவர் மருத்துவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து, டாக்டர், என்னால் ரொம்ப உடம்பு முடியல, என்னால் படிக்க விட்டு எழுந்து உட்கார முடியல, நிற்க முடியல, ஒரு கிளாஸ் தண்ணியை பிடிச்சி என்னால் குடிக்க முடியல, நான் இறந்து கொண்டு இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது, தயவுசெய்து என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அரை மணி நேரத்தில் மருத்துவர் டாக்டர் வந்து இந்த நோயுற்றவரை தேடி வருகிறார். இவர் வந்து 3 மாடி ஏறி இந்த உடம்பு சரியில்லாதவர் இருக்கிற அறைக்கு வந்து விடுகிறார். வந்த உடனேயே மேலே ஏறி வந்த அந்த டாக்டருக்கு 76 வயசு. அவர் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க உடம்பு சரியில்லாதவர்கிட்ட வந்து, ஐயா, எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, உடனடியாக தண்ணி நான் குடிக்கலன்னா என் உடம்புக்கு ஏதாவது ஆகிடும், கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு மருத்துவர் அந்த உடம்பு சரியில்லாதவர்கிட்ட பார்த்து கேட்கிற நேரத்தில், உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தவர், இது என்னடா இது வம்பா போச்சு, நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த டாக்டர் நம்ம ரூமில் இறந்து போயிட்டால் பெரிய சிக்கலாயிடுமே, அதோட பாவம் வயசானவர் இவருக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டுமே என்று ஜம்ப் பண்ணி குதித்து கிச்சனுக்குள்ளே போய் ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து அவரை தண்ணி குடிக்க சொன்னாராம். தண்ணியை குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்ட அந்த டாக்டரு, சரிங்க ஐயா, பரவாயில்ல, நல்லபடியாக எனக்கு உதவி செஞ்சுங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கொடுங்க 2000 ரூபான்னு காசு கேட்குற நேரத்தில் உடம்பு சரியில்லாதவர் கேட்டாராம், வந்து எனக்கு நீங்கள் இன்னும் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, அதுக்காட்டியும் காசு கேட்டால் எப்படின்னு கேட்குற நேரத்தில் இந்த மருத்துவர் சொன்னாராம், உங்கள் கம்ப்ளைண்ட் என்ன, எழுந்து உட்கார முடியல, நிற்க முடியல, ஒரு கிளாஸ் தண்ணியை பிடிச்சி குடிக்க முடியலன்னு தானே கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, ஆனால் நான் வந்து உங்ககிட்ட தண்ணி கேட்ட அடுத்த நிமிஷமே ஜம்ப் பண்ணி ஓடி போய் டம்ளரில் தண்ணி கொடுத்துட்டீங்க, இப்போ நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குற நேரத்தில் தான் அவருக்கு உண்மை புரிஞ்சு தான் தான் முற்றிலுமாக குணமடைந்து விட்டதாக. அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியை சொல்வதற்கான காரணம், மற்றவர்களுடைய கஷ்டத்தை நம்ம பார்க்குற நேரத்தில், மற்றவர்களுடைய துன்பத்தை நம்ம பார்க்குற நேரத்தில், நம்முடைய உள்ளத்தில் விசுவாசம் பிறக்கும், நம்முடைய உள்ளத்தில் குணமளித்தல் என்கிற அதிசயம் நிகழும் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தோடு கூடிய, இடைவிடாத ஜெபத்தோடு கூடிய அந்த இறை விசுவாசம் நம்மில் இருந்தால் இன்னும் அரும்பெரும் காரியங்களை கூட நம்மால் செய்ய முடியும் என்பதை இயேசுவனுடைய வாழ்வு நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. காரணம், எந்தெந்த நேரங்களிலெல்லாம் இயேசு இந்த குணப்படுத்துகிற அதிசயங்களை செய்தாரோ அதற்கு முன்பாக இறை வேண்டலில் அவர் ஈடுபட்டார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட மக்களை குணப்படுத்துவதற்கு முன்பாக இரவில் தனிமையான இடத்துல அவர் இறை வேண்டல் செய்தார் என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் இறை வேண்டலோடு கூடிய விசுவாசம், இறை வேண்டலோடு கூடிய நம்பிக்கை, இறை வேண்டலோடு கூடிய எதிர்நோக்கு நம்மையும் குணப்படுத்தும், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு குணப்படுத்தும் கருவிகளாக நம்மை மாற்றும் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஆகவே அன்புமிக்கவர்களே, நாமும் உடல் உள்ள அளவில் குணம் பெற்றவர்களாய் நாம் வாழுகிற பகுதியில், நம்முடைய குடும்பங்களில், அல்லது நம்முடைய பங்கில் மற்றவர்களை குணப்படுத்துகிற இந்த அரிய ஆற்றலை பெற்று தூய ஆவியினுடைய ஆலயங்களாய், குணமளிக்கும் ஆலயங்களாய் நாமும் மாற இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி,
உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.